2023 ஆண்டு சாகித்ய விருது வென்ற உதயசங்கருடன் நமது செய்தியாளர் உதயசந்தல் நடத்திய கலந்துரையாடலை சுருங்க கேள் விளங்கிக் கொள் பகுதியில் பார்க்கலாம். இரண்டாயிரத்தி 2023 ஆண்டுக்கான சாகித்ய அகாடமியின் பால புரஷ்கர் விருது கோவில்பட்டியை சேர்ந்த திரு உதயசங்கர் அவர்களுக்கு கிடைத்துள்ளது. விருது கிடைத்தது பெருமகிழ்ச்சியாக உள்ளது. புதிய தலைமுறை குழுமம் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். முதலில் வணக்கம் சார். சார், கரிசல் மண் சார்ந்த படைப்புகளை தொடர்ந்து படைச்சிட்டே இருக்கீங்க. மண் சார்ந்த உங்களுடைய எழுத்து பயணம் பற்றி சொல்லுங்க சார். கி ராஜநாராயணன் தான் என்னுடைய குரு அப்படின்னு சொல்லலாம், ஆசான் என்று சொல்லலாம். நான் கல்லூரி காலத்திலேயே அவரை சென்று சந்தித்து அவர் உருவாக்கிய கரிசல் வட்டார அகராதி, அந்த அகராதியில் அவருடன் இணைந்து அகரவரிசை படித்து கொடுக்கிற வேலையை செய்து கொண்டிருந்தேன். அதன் வழியாகத்தான் இலக்கியத்தின் பக்கம் திரும்பினேன் என்று சொல்லலாம். அப்போதே கோவில்பட்டியில் ஏராளமான எழுத்தாளர்கள் அங்கே எழுதி கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய தொடர்ச்சியாக நாங்கள் எல்லோருமே எழுத வந்தோம். நானும் 1980 தொடங்கி இப்போது 43 ஆண்டுகளாக சிறுகதை, குறுநாவல், கவிதை, கட்டுரைகள், குழந்தை இலக்கியம், மொழிபெயர்ப்பு என்று எல்லா துறைகளிலும் நான் இயங்கிக் கொண்டிருக்கிறேன். ஆதனின் பொம்மை நாவல் எழுதுவதற்கான உங்களுடைய தூண்டுகோலாக எது சார் இருந்தது? ஆதனின் பொம்மை எழுதுவதற்கு அடிப்படை கீழடியினுடைய கண்டுபிடிப்புகள் தான். கீழடியில் கிடைத்த அகலாய்வு, கிடைத்த தரவுகளும் சான்றுகளும் உண்மையில் நாம் வந்து 2600 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தமிழர்கள் எப்படி ஒரு நாகரீக வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதும், சங்க இலக்கியத்தில் ஏற்கனவே நாம் சொல்வதைப் போல ஒரு 44 பெண்பாற்புலவர்கள் இருந்தார்கள் என்று சொல்வது எவ்வளவு உண்மை என்பதையும் கீழடி நிரூபித்திருக்கிறது என்பதும் ஒரு காரணம். ஏனென்றால் கீழடியில் கிடைத்த பொருட்களில் எந்த பொருட்களிலும் சமய சார்பு எதுவும் இல்லை என்பதும், கடவுள் பற்றிய பிரதிமைகள் எதுவும் இல்லை என்பதும், பெண்கள் எழுத்தறிவு பெற்றவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதும் மிக முக்கியமானதாக நினைத்தேன். அப்படிப்பட்ட அந்த சமூகத்தை இன்றைய குழந்தைகளுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு ஆசை ஆர்வம் காரணமாக நிறைய நூல்களை ஆய்வு செய்து அந்த ஆதனின் பொம்மையை எழுதினேன். சிந்து சமவெளி நாகரீகத்தையும் கீழடி நாகரீகத்தையுமே வந்து ஆதன் பொம்மனில் காட்சிப்படுத்திருக்கீங்க சார். அதை வந்து இந்த தலைமுறைக்கு கொண்டு போகணும், அதில் உங்களை எது சார் ஈர்த்தது, அதை வந்து உங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது? முக்கியமாக வந்து திரு ஆர் பாலகிருஷ்ணன் அவர்களுடைய திராவிட பண்பாட்டின் அடித்தளம், சிந்து சமவெளி நாகரீகத்தில் திராவிட பண்பாட்டின் அடித்தளம் என்ற அந்த புத்தகம், அது நிறைய சிந்தனை பொறிகளை தூண்டியதுன்னு சொல்லலாம். அதை வாசிக்கும்போது சிந்து சமவெளியிலிருந்து புறப்பட்ட மக்கள் எங்கே சென்று சேர்ந்தார்கள் என்பதை குறித்த அந்த நூல் நிறையா வந்து யோசிக்க தூண்டியது. அதன் பிறகு கீழடியில் கிடைத்த தரவுகள், இதை இரண்டையும் இணைக்க வேண்டும் என்று நினைத்தேன்.